அனைவருக்கும் பழனிசாமியின் அன்பு வணக்கம். இன்று தேசிய சிறுபான்மையினர் உரிமை தினம். இந்தியாவில் சிறுபான்மை மதங்களாக அறிவிக்கப்பட்ட 6 மதங்கள் எவை என்று காணலாம். இந்தியாவில் டிசம்பர் 18 தேதி தேசிய சிறுபான்மையினர் உரிமை தினமாக அனுசரிக்கப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளில் இந்தியாவில் சிறுபான்மையினரின் நிலை எப்படி இருக்கிறது? ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 18 தேதியை சிறுபான்மையினர் உரிமை தினமாக தேசிய சிறுபான்மையினர் ஆணையம் கடைபிடித்து வருகிறது. 1992 ஆண்டு டிசம்பர் 18 தேதி ஐக்கிய நாடுகள் சபை மத ரீதியான, மொழி ரீதியான, இன ரீதியான சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த தனி நபர்களின் உரிமை குறித்த சாசனத்தை பிரகடனம் செய்தது. அதன் அடிப்படையிலேயே டிசம்பர் 18 தேதி என்று இத்தினம் அனுசரிக்கப்படுகிறது. கலாச்சார ரீதியாக, மொழி இன ரீதியாக, தேச ரீதியாக சிறுபான்மையினராக இருப்பவர்களின் அடையாளங்கள் மதிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிறது ஐநாவின் பிரகடனம். சிறுபான்மையினரின் நிலையை மேம்படுத்துவது என்பது அந்தந்த நாட்டு அரசுகளின் கடமை என்றும் கூறுகிறது இந்த சாசனம். இதையடுத்து இந்தியாவில் 1992 தேசிய சிறுபான்மையினர் ஆணைய சட்டம் நிறைவேற்றப்பட்டு சிறுபான்மையினருக்கான ஆணையம் அமைக்கப்பட்டது. துவக்கத்தில் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள், பார்சிகள் ஆகிய 5 மதத்தைச் சேர்ந்தவர்கள் சிறுபான்மையினராக அறிவிக்கப்பட்டார்கள். 2014 ஜனவரி 27 தேதி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின்படி சைனர்களும் மத சிறுபான்மையினராக அறிவிக்கப்பட்டார்கள். இந்தியாவில் சமூக நீதி மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சகத்தின் கீழ் துறை செயல்பட்டு வந்த நிலையில் 2006 ஆண்டு ஜனவரி 29 தேதி இதற்கென தனி அமைச்சகம் உருவாக்கப்பட்டது. சிறுபான்மையினர் உரிமைக்கென தனியாக அமைச்சகம், ஆணையம் ஆகியவை செயல்பட்டு வந்தாலும் இந்தியாவில் மத சிறுபான்மையினர் அச்சுறுத்தப்படுவது, தாக்கப்படுவது, கலவரங்களின் போது அவர்களது சொத்துக்கள் சூறையாடப்படுவது போன்றவை தொடர்ந்து நடந்து வருகின்றன. அரசுகள் சிறுபான்மையின் நலன் குறித்து பேசினாலும் அரசின் அமைப்புகள், காவல்துறை போன்றவை சிறுபான்மையினரை அணுகும் விதத்தில் பாரபட்சம் இருப்பதாக தொடர்ந்து குற்றம் சாட்டப்படுகிறது. சிறுபான்மையினர் அவர்களது மக்கள் தொகை கேட்ட விதத்தில் பிரதிநிதித்துவம் செய்யப்படுவதில்லை என்கிற புகாரும் இருக்கிறது. இந்தியா முழுவதும் உள்ள பல மாநிலங்களின் சிறைகளில் அந்த மாநிலங்களில் உள்ள சிறுபான்மையினரின் சதவீதத்தை விட அதிக அளவிலேயே சிறுபான்மை மதத்தைச் சேர்ந்த சிறை கைதிகள் இருப்பதை தேசிய குற்ற ஆவண காப்பக புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்த நிலையில்தான் மதசார்பற்ற சக்திகளின் செயல்பாடுகள் மிக முக்கியமானதாகிறது என்கிறார் தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவரான பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள். ஜனநாயகத்தில் உள்ள ஒரு சிக்கல் என்னவென்றால் அது எளிதில் பெரும்பான்மைவாதமாக மாறிவிடும் ஆபத்தையும் உள்ளடக்கியது என்பதுதான். அதாவது ஒரு வகையில் சிறுபான்மையினராக இருப்பவர்களை எதிரிகளாக சித்தரித்து பெரும்பான்மையினரின் வாக்குகளை பெற அரசியல் கட்சிகள் முயலும். அதுவும் நடந்தும் இருக்கிறது. இந்த போக்கு இந்தியாவில் மட்டுமல்ல, ஐரோப்பா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா என எல்லா கண்டங்களிலும் நடந்து வருகிறது. ஆனால் இந்தியாவில் கடந்த சில ஆண்டுகளில் நிலைமை மோசமடைந்திருக்கிறது என்பதுதான் கவலைப்பட வைக்கிறது. மத சிறுபான்மையினர் அச்சுறுத்தப்படுகிறார்கள், வேறு விதங்களில் சிறுபான்மையினராக இருப்பவர்களும் ஒடுக்கப்படுகிறார்கள் என்கிறார் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள். வட மாநிலங்களில் மட்டுமல்ல, தென் மாநிலங்களிலும் சிறுபான்மையினரை அச்சுறுத்துவது நடக்க ஆரம்பித்துள்ளது என்று கூறும் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சில சம்பவங்களை சுட்டிக்காட்டுகிறார். கர்நாடக மாநிலத்தின் சட்டமன்ற கூட்டத்தொடர் பெலகாவியில் நடக்கும்போது கிறிஸ்துவ தேவாலயங்களில் ஆராதனை நடத்தக்கூடாது என உத்தரவிட்டிருக்கிறார்கள். கர்நாடக அமைச்சர் ஒருவர் பகிரங்கமாக மதமாற்றத்திற்கு எதிராக எச்சரிக்கை விடுகிறார். மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளும் நடந்து வருகின்றன. வீட்டில் மாட்டிறைச்சி வைத்திருப்பது கூட சிக்கலானதாக மாறி வருகிறது. சமீப காலமாக தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்களில் சிறுபான்மையினரின் வழிபாட்டு தலங்கள் போன்றவற்றில் சில பிரிவினர் உட்புகுந்து பிரச்சனை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிறார் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள். ஆனால் இதற்கு அரசியல் ரீதியான கோணமும் இருக்கிறது என்கிறார் பீட்டர் அல்போன்ஸ். பெரும்பான்மை மதத்தை முன்னெடுத்தும் அரசியல் கட்சிகளுக்கு சிறுபான்மையினர் வாக்களிக்க மாட்டார்கள். ஆகவேதான் இது போன்ற பிரச்சனைகள் எழுகின்றன. ஆகவே மதசார்பற்ற சக்திகளும் அரசியல் கட்சிகளும் இதனை மத ரீதியான சிக்கலாக அணுகாமல் அரசியல் பிரச்சனையாகவே அணுக வேண்டும் என்கிறார் அவர். ஆனால் பொதுவாகவே உலகம் முழுவதும் சிறுபான்மையினராக இருப்பதென்பது ஒரு அரசியல் ஊனம்தான். ஆகவேதான்
பெரும்பான்மையினர் அதிகாரத்தை வைத்து கொள்ளட்டும், சிறுபான்மையினருக்கு வாழ்வதற்கான உரிமையை கொடுங்கள் என்று கூறுகிறோம் என்கிறார் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள். ஆனால் பல தருணங்களில் வாக்கரசியலுக்காக சிறுபான்மையினருக்கு சலுகைகள் அதீதமாக அளிக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகளும் உண்டு. முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி இதற்கு ஒரு சரியான விளக்கத்தை அளித்திருக்கிறார். ஒரு தாயை பொறுத்தவரை நான்கைந்து குழந்தைகளில் சற்றும் நலிந்த குழந்தை மீது அதிக கவனம் செலுத்துவது போலத்தான் அது என்றார் அவர். அதுவே சரியான விளக்கம் என்கிறார் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள். ஜனநாயகத்தில் ஆட்சி என்பது பெரும்பான்மையினரால் தேர்வு செய்யப்படலாம், ஆனால் அங்கே உள்ள சிறுபான்மையினரின் மகிழ்ச்சி தான் அந்த ஜனநாயகத்தின் தரத்தை நிர்ணயம் செய்கிறது. சிறுபான்மையினர் உரிமை தினம் சுட்டிக்காட்டப்படுவதும் அதைத்தான். நாமும் சிறுபான்மை பெரும்பான்மை என்று மதத்தை பிரிக்காமல் அனைவரும் மனிதர்களே என்று நினைத்து அனைவரும் சகோதரத்துவத்துடன் வாழ வேண்டும் என்பதுதான் அனைவரின் விருப்பமாகவும் இருக்கிறது என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய பழனிசாமி. நன்றி, வாழ்க வளமுடன்.